நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் 108வது பாகமாக இந்த யூடியூப் சேனலுக்காக வேண்டி நம்ம பார்க்க போகிற கோவிலும் ஒரு முருகரோட கோவில் தான். இந்த கோவில் வந்து சென்னையிலேருந்து ஒரு 35-40 கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குது. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னாக்க, கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டா உடனே நடக்கும்னு சொல்கிறேன். இன்னொன்று, சொந்தமாக வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவா, அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஏதாவது தட்டி போயிட்டே இருக்கிறவா, இந்த கோவிலுக்கு நேரில் போய் தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு கிடையாதான். எப்படி சிவனுக்கு சொல்லுவாளோ, திருவாரூரில் பிறந்தா முக்தி, காசியில் இறந்தா முக்தி, சிதம்பரத்தை தரிசனம் பண்ணினா முக்தி, அண்ணாமலையாரை நினச்சின்னாலே முக்தின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இந்த ஸ்தலத்து முருகனை மனசால் நினச்சிண்டு வேண்டிண்டு எங்களுக்கு ஒரு வீடு வாங்குகிற பிராப்தம் வேணும் அப்படின்னு நினச்சிண்டு வேண்டினாலே அதுக்கப்புறமா பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறமா போய் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற ஸ்தலம் இந்த ஸ்தலம். இது வந்து முருகர் வந்து கேட்டதை கேட்ட உடனே கேட்டபடியே கொடுத்துருவாராம். அதனால் நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி யோசித்து பார்த்து கேட்கணும். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, சென்னையிலேருந்து செங்குன்றம் சொல்லுவார், ரெட் ஹில்ஸ்னால் தெரியும் செங்குன்றம்னு, அது அதுக்கப்புறமா காரனோடைன்னு ஒரு இடம் வரும், அது வழியாக குமுடி பூண்டிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இந்த சின்னம்பேடு அப்படிங்கிற ஒரு இடம். இன்றைக்கி சின்னம்பேடுன்னு தான் நிறைய பேர் சொல்கிறார். இந்த இடத்துக்கிட்ட போகும்போதே நம்ம பார்த்தோன்னா ஒரு பெரிய ஆர்ச் ஒன்று இருக்கும், அந்த தோரணம் ஆர்ச் மாதிரி இருக்கும், அதில் வந்து இப்படி சிறுவாபுரி பாலசுப்ரமணியர் கோவில்னு எழுதியிருக்கும். அந்த ஊருக்குள்ளே நம்ம போனோம்னா, இந்த ஊரில் வந்து ஒரு அகஸ்தீஸ்வரர் சிவன் கோவில் இருக்குது, ஒரு பெருமாள் கோவில் இருக்குது, அதுக்கப்புறமா ஊரோட வடக்கு பக்கத்தில் பாலசுப்ரமணியர் கோவில் சிறுவாபுரி கோவில் இருக்குது. இங்கே சிவன் கோவில், பிரம்மா கோவில், அப்புறம் சப்த கன்னியர்களுக்கு சப்தமாதர் கோவில் எல்லாம் இருந்தாலும் இந்த சிறுவாபுரி ஊரில் முருகனுக்கு தான் விசேஷங்கள் கூட. இந்த முருகனோட கோவில் தான் ரொம்ப சிறப்பு மிக்கது. இங்கே செவ்வாய்க்கிழமைகளில் சுவாமியை வேண்டின்றா நினச்ச காரியம் நடக்கும்னு சொல்லிட்டு சில சமயம் வந்து செவ்வாய்க்கிழமையில் கூட்டம் அலமோதும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கோவிலுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி சென்னையிலேருந்து பெரியபாளையம் அம்மனை பார்த்துட்டு இப்படி வரும்போது சிறுவாபுரி ஊரை பற்றி கேள்விப்பட்டு முருகனை தரிசனம் பண்ணலான்ட்டு போனது. அப்போ பிரார்த்தனை எதுவுமே கிடையாது, சும்மா போய் சுவாமி எல்லா கோவிலையும் பார்க்குற மாதிரி பார்த்தது. இந்த கோவில் வந்து ராமாயண காலத்தோடையும் தொடர்பு இருக்கிற கோவில். அது என்ன ராமாயண காலத்தோட தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்டோன்னாக்க, ராமர் வந்து ராம ராவண யுத்தம் நடக்கிறது இலங்கையில், அதில் ராவணனை போரில் வென்றுட்டு அவர் அயோத்திக்கு புறப்பட்டு போகிறார். அயோத்திக்கு சீதையோடு புறப்பட்டு போனபோது சீதை வந்து கர்ப்பிணி பெண்ணாக இருக்கா. ஊர் ஜனங்கள் எல்லாம் இப்படி ராமனை விட்டுட்டு ராவணனோட இசரை இருந்தவ அப்படின்னு சொல்லி சீதையோட கற்புக்கே களங்கம் கற்பிக்கிறாளாம். அப்போது சீதை வந்து ராமரை பிரிஞ்சு ஒரு வனப்பகுதிக்கு வர, இந்த வனப்பகுதிக்கு வரும்போது இங்கே வந்து வால்மீகி முனிவர் இருக்கார். இந்த ராமாயணத்தை எழுதினார் இல்லையா அந்த வால்மீகி முனிவர், அவர் வந்து இந்த வனப்பகுதியில் இருக்கார். அவர் சீதையை அடைக்கலம் கொடுத்து இங்கேயே இருமான்னு சொல்லி தான் பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறார்.
அங்கே சீதைக்கு ரெட்டை குழந்தைகள் பிறக்கிறது, ரெண்டு குழந்தைகள் பிறக்கிறது. லவ குசன், ரெண்டு பேர் லவ குசன், ரெண்டு குழந்தைகள், ஆண் குழந்தைகள். இந்த லவ குசன் வந்து இந்த வால்மீகி ஆசிரமத்திலேயே வளர்ந்துன்னு வந்துட்டுருக்கா. இதே நேரத்தில் ராமர் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரார். குதிரை ஒன்றுத்துக்கோசரம், அஸ்வமேத யாகத்துக்கு தேவையான குதிரைக்கோசரம் தேடிட்டு வரும்போது ஒரு குதிரை வந்து ஓடி போயிடுறது. அப்போ அது போன குதிரையை இவா துரத்திண்டு வரும்போது அது இந்த வால்மீகி முனிவரோட ஆசிரமத்துக்கிட்ட வருது. ஒரு குதிரை வந்து அதை பார்த்தோடனே இந்த ரெண்டு குழந்தைகளும் லவனும் குசனும் அந்த குதிரையை பிடிச்சி வால்மீகியோட ஆசிரமத்தில் கட்டி போட்டுடுறாங்களாம். அப்போ அங்கே வந்த லக்ஷ்மணர் வந்து இந்த குழந்தைகிட்ட எங்களுக்கு குதிரையை திருப்பி கூட அது என்னோடதுன்னொன்னா குழந்தைகள் வந்து மாட்டேன்னு சொல்லி இந்த குழந்தைகளுக்கும் லக்ஷ்மணனுக்கும் போர் நடக்கிறதாம். இந்த குழந்தைகள் வில் யுத்தத்தில் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவன். அந்த குழந்தைகள்கிட்ட தோற்று போயிடுறாரா லக்ஷ்மணர். தோற்று போனவுடனே ராமர்கிட்ட போய் சொன்னவுடனே ராமர் வந்து இது எப்படி ஒரு சின்ன குழந்தைகிட்ட தோற்று போயிட்டாரா, சரி நம்மளும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து குழந்தைகளோட ராமர் போட்டி போடுறாராம். அப்புறம் தான் இந்த குழந்தைகள் யாருன்ட்டு தெரிஞ்சு சீதை இருக்கா இது தன்னோட குழந்தைகள்ங்கிறது தெரிஞ்சுக்கிறாருன்னு. இங்கே லவனும் குசனும் சின்ன குழந்தைகளா சிறுவர்களா அம்பு எடுத்து போர் புரிஞ்சபடியா சிறுவர் அம்பு எடு அப்படிங்கிறபடியா சிறுவா புரி அப்படின்னு மாறிடுத்து அப்படின்னு சொல்ல சொல்ல சொன்னான். இப்படி ராமாயணத்தோட தொடர்புடைய கதை. அதை தவிர தேவேந்திரனோட மகள் தான் தெய்வயானை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது வள்ளிங்கிறது வந்து ஒரு அவதாரத்தில் மகாவிஷ்ணுவோட மகளாகவே பிறந்தவா தான். அவ வந்து ஒரு வேடனுக்கு மகளாக பிறந்து அந்த குரத்தியா இதில் இருந்து இவர் போய் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறார் முருகர். கல்யாணம் பண்ணிட்ட முருகர் தன்னோட புது மனைவியோட இந்த இப்படி இந்த பக்கம் வராரா, எங்கேயாவது தனிமையை தேடி வரணும்னு வரும்போது இந்த சீதை லவகுசர்களோடு இருந்த இந்த காட்டுக்கு தான் அவரும் வந்தாராம். அப்போது என்றைக்குமே வந்து ஒரு மனுஷங்களில் ஒரு அப்பா வந்து தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாருன்னா அந்த பொண்ணு இருக்கிற இடத்து பக்கத்தில் போய் பொண்ணு எப்படி இருக்கான்ட்டு போய் பார்த்துட்டு வர்ற பாசம் இருக்கும். அதே மாதிரி மகாவிஷ்ணுக்கும் வந்து தன்னோட பொண்ணு வள்ளியை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காரு, பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தாராம். அதே நேரம் சிவனுக்கும் வந்து தன்னோட ரெண்டாவது பிள்ளையான இந்த முருகன் கல்யாணம் பண்ணிட்டு மருமகளோடு இருக்காரு, அந்த சின்ன பிள்ளையை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சிவனும் இந்த இடத்துக்கு வந்தாராம். அப்படி சிவனும் முருகனும் வந்தபடி இந்த இடத்துல கோவில் கொண்டா அப்படின்னும் சொல்லப்பட்டது. அதனால்தான் சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் இந்த ஊரில் இருக்குது. சிவன் வந்து தன்னோட மகனுக்கு கூட வரங்களை கொடுத்து இந்த ஸ்தலத்தில் உன்னோட பேரோடையே எல்லாம் சிறப்பாக இருக்கட்டும், வந்தவாளுக்கு நினச்சதை கேட்குறத கொடுக்கறதுக்கு செய்யின்னு சொல்லி சொன்னாராம். அதனால தான் இந்த ஸ்தலத்து முருகனுக்கு அருள் கூட தகப்பன் சுவாமி சொன்னபடியாக தகப்பன் சொன்னதை கேட்டு இந்த இடத்துல இருந்து மக்களுக்கு அவர் அருள் புரிஞ்சுட்டுருக்கார். இங்கே இருக்கிற உற்சவ மூர்த்தியை போய் பார்த்தேன்னா அத்தனை கொள்ள அழகு. முருகன் வந்து வள்ளியை கல்யாண கோலத்தில் கரம் பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி அந்த அழகை வந்து வார்த்தையால் சொல்லி முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே மூலவர் வந்து சுவாமி வந்து ஒரு 4-5 அடி ஒசரத்துக்கு
நின்ன கோலத்தில் இருப்பார். இந்த மூலவருக்கு நாலு கரத்தோடு இருப்பார். இந்த வலது கரத்தில் முன்னாடி இருக்கிற வலது கரம் வந்து அபயாஸ்தம் காட்டும். இந்த இடது கரம் வந்து முன்னாடி இருக்கிற இடது கரம் இடுப்பில் கையை வச்சுன்னு இருக்கும். இந்த பின்னாடி இருக்கு இல்லையா, மேலே வலது கரம் இருக்கு இல்லையா, அந்த பின்னாடி இருக்கிற கரத்தில் வலது கரத்தில் ஜபமாலை இருக்கும். இடது கரத்தில் கமண்டலத்தோடு இருப்பார். கமண்டலமும் ஜபமாலையும் இருந்தாலே சாந்த ஸ்வரூபமாக தபஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே இவர் இருக்கிற கோலத்துக்கு பேர் வந்து பிரம்மசாஸ்தா கோலம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த சுவாமி வந்து என்னத்தினால இங்கே பிரம்மசாஸ்தா கோலம்னாக்க, பிரம்மர்கிட்ட பிரணவ மந்திரத்தை கேட்குறார், அவருக்கு சொல்ல தெரியல. அப்போ பிரம்மரை சிறையில் அடைச்சிட்டு அந்த பிரம்மர்கிட்டேருந்து இந்த படைக்கிற தொழிலை இவர் கையில் எடுத்துன்றார் இல்லையா. அப்படி அந்த படைக்கிற தொழிலையே எடுத்துட்டு வந்தபடியாக இங்கே பிரம்ம சாஸ்தா கோலத்தில் நிற்கிறதாகவும் சொல்லப்பட்டது. அதனால் படிப்பு சம்மந்தப்பட்டு வித்தைகள் சம்மந்தப்பட்டு இந்த ஸ்தலத்தில் வந்து இந்த பிரம்ம சாஸ்தா கோலத்தில் இருக்கிற முருகனை வேண்டிட்டு போகிறவாளும் நிறையா பேர் இருக்கா. மூலவரோட பேர் பாலசுப்ரமணியம். இந்த இடத்துல லவகுசர்கள் இருந்தபடியாக ஆதி காலத்தில் இந்த இடத்துக்கு பேர் குசலபுரி அப்படின்னு சொல்லப்பட்டதான். ஒரு 5000 வருஷம் பழமையான கோவிலாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். ராமாயண காலத்தோட கணக்கு பார்த்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த ஸ்தலத்தில் அருணகிரிநாதருக்கு வந்து இந்த ஸ்தலத்தை பற்றி திருப்புகழ் பாடியிருக்கார். இங்கே அருணகிரிநாதருக்கு முருகர் வந்து மயில் மேலே காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டது. இங்கே கல்யாண கோலத்தில் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, வலது கையை பிடிச்சிட்டு வள்ளியோடு இருக்கிற உற்சவர் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த உற்சவரோட அந்த கல்யாணம் வருஷா வருஷம் திருக்கல்யாண உற்சவம் இங்கே நடக்கிறது. அது எப்போ நடக்கிறதுன்னா மாசி மாதத்தில் வர்ற பூச நட்சத்திரத்து அன்னைக்கு இங்கே திருக்கல்யாண உற்சவம் ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. இங்கே பூச நட்சத்திர தண்ணிக்கு போய் முருகனை வேண்டிண்டு கல்யாண தடை நீங்கணும்னு வேண்டிண்டா கல்யாண தடைகள் நீங்கிறது அப்படின்னும் ஐதீகம். இந்த கோவிலில் இன்னும் கொஞ்சம் விசேஷங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் வந்து மகிழ மரம். இங்கே வந்து பெரிய 5 நிலை கோபுரம், பெரிய கோபுரத்தோடு இருக்குது. உள்ளே போனோன்னா கொடிமரம், கொடிமரத்து பக்கத்தில் ஒரு பெரிய மயில் இருக்கும். அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும், அவ்வளோ பெருசாக மயில். பச்சை கல், மரகத கல்லால் ஆன, நிஜமாகவே அவ்வளவு அழகான தத்ரூபமான மயிலை இங்கே நம்ம பார்க்கலாம். அது தவிர இந்த கோவிலில் வந்து முருகரை தவிர பாக்கி எல்லா தெய்வங்களுமே தெய்வ சிலைகளுமே மரகத கல்லால் ஆனது அப்படின்னும் சொல்லப்பட்டது. இங்கே வந்து பிள்ளையார் இருக்கார், உண்ணாமலை அம்மன் சமேத அண்ணாமலையார் இருக்கார், சூரியனார், பைரவர், அருணகிரிநாதர், முனீஸ்வரர், இவாளுக்கு எல்லாம் தனித்தனி சந்நிதிகள் இருக்குது. அதை தவிர நவகிரக சந்நிதியும் இருக்கு இங்கே. இந்த ஸ்தலத்தில் இந்த அஸ்வமேதம் போட்டு வந்து இவர் இது பண்ணினார் சொன்னேன் இல்லையா, இந்த வால்மீகியோட இதுக்கு ராமர் வந்தார் சொன்னேன் இல்லையா, இந்த ராமாயணத்தோடு இது பண்ணதுங்கும்போதும் லவகுசர்கள் இங்கே இருக்கிற சிவனை வழிபட்டார், இங்கே மகாவிஷ்ணுவை வழிபட்டார்கள் எல்லாம் இருந்தாலும்
இந்த கோவிலோட விசேஷமே, இந்த ஊரோட விசேஷம் இந்த முருகனை சார்ந்தே தான் இருக்குது. இங்கே இந்த மாசி மாத பூச நட்சத்திரத்தை தவிர தைப்பூசம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறதான். பங்குனி உத்திரம், கார்த்திகை திருக்கார்த்திகை தீபம், நவராத்திரி எல்லாமே இங்கே ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறதுன்னு சொன்னாங்க. இந்த ஸ்தலத்தில் வந்து ஒரு முருக பக்தி இருந்தாங்க. அந்த முருக பக்தி வந்து அவளோட பேர் வந்து முருகம்மையோ ஏதோ சொன்ன ஞாபகம். அவள் எந்த நேரமும் முருகனோட நினைப்போடியே இருந்தாளாம். அவளோட கணவருக்கு இவ என்னடா இது, நம்ம மேலே ஆசை இல்லாமல் இருக்கா, இவளுக்கு அப்போது வேறு யார் மேலேயோ ஆசை இருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேக புத்தி வந்துடுறதான். சந்தேக புத்தி வந்து அவரோ அந்த அம்மாவோட கோபத்தில் அந்த அம்மாவோட கையை வெட்டிட்டாராம். அந்த அம்மா கையை வெட்டினா கூட இந்த முருகனையே நினச்சிட்டு முருகனையே வேண்டின்னு இருந்தாலாம். அப்போது அந்த துண்டிச்சு போன கையை அந்த அம்மாவோட உடம்புலையே திருப்பி ஒட்ட வச்சிட்டார் சுவாமி அப்படின்னு சொல்லப்பட்டது. இது வந்து சேவை வழி ஒரு புராணமாக கேட்டோம். இந்த ஸ்தலத்துக்கு சொந்த வீடு வாங்கணுங்கிறவ தான் போகணுன்ட்டு இல்லை, கல்யாண தடை இருக்கிறவா, இல்லை ஞானம் வேண்டி நல்ல புத்தி வரணும்னு, இல்லை வித்தைகளில் பெருசாகணும்ன்ட்டு மட்டும் போகணும்ட்டு இல்லை. இந்த கோவிலில் இருக்கிற அந்த மரகத கல்லிலான பெரிய அழகான மயில், பாக்கி சிற்பங்கள் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வர்றது வந்து ஒரு தரிசனத்துக்காக வேண்டியாவது போக வேண்டிய ஸ்தலங்களில் இந்த ஸ்தலம் ஒன்று. இது சென்னையிலிருந்து ஒரு 35-40 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குங்கிறபடியாக காலையில் போயிட்டு சாயங்காலம் கூட வந்துடலாம். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், ரைட் மந்த்ரா சுந்தர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். முகநூல் மூலியமாக தான் அவர் அறிமுகமானார். இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை, அவர் வந்து சிவபதம் அடைஞ்சிட்டார். அவர் இந்த கோவிலை பற்றி சொல்லின்றிருக்கும்போது ஒரு தடவை பேசின்னு இருந்தோம் கோவில்களை பற்றி. அப்போ அவர் இந்த கோவிலில் ஒரு குழுவோடு சேர்ந்து போய் திருக்கல்யாண உற்சவத்துக்கு போது போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தார். அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து இந்த கோவிலில் ஒருத்தர் பரமசிவம்னு இருந்தாராம். அப்போது அந்த ஒரு ஆள் வந்து வாய் பேச முடியாது, காது கேட்காது. அவர் இந்த கோவிலை அந்த அளவாக சுத்தம் பண்ணி வச்சின்றிருந்தார். எத்தனை பேர் கூட்டம் வந்தாலும் அவர் யாரை பற்றியும் கவலைப்படாமல் சுத்தம் பண்ணி கொண்டே இருந்தார். இந்த முருகனோட கோவிலை இந்த பரமசிவம் சுத்தம் பண்ணுறார், பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லேடையோட சொன்னார். அப்போ அவர் சொல்லும்போது சொன்ன இன்னொரு வார்த்தை தான், எந்த விதமான வியாதிகள் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து வேண்டிக்கலாம், வேண்டின்டா வியாதிகளும் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னது ஞாபகம் வருது. இந்த கோயிலை பற்றி நினைக்கும் போது ரைட் மந்த்ரா சுந்தரியும் நினச்சிக்கிறேன் நான். சந்தர்ப்பம் கிடச்சவா போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களால் போக முடியாட்டாலும் ரெண்டு பேர்கிட்ட ஷேர் பண்ணிட்டா யாரோ ரெண்டு பேருக்கு இது உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம், தேங்க்யூ.